குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைதான வவுனியா இளைஞன். அரசியின் விலகில் சடுதியான வீழ்ச்சி. வெளிநாடு சென்ற இலங்கை பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி, திடுக்கிடும் தகவல். வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியினை சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஒருவரை குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த 22ஆம் தேதி பிறந்த தின நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த வீட்டவர்கள் வங்கியிலிருந்து தமது நகையினை எடுத்துள்ளார்கள். கடந்த சனிக்கிழமை அன்று பகல் வேளை குறித்த நகையினை வீட்டில் வைத்துவிட்டு வீட்டார்கள் வவுனியா நகருக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் பின்கதவு திறக்கப்பட்டிருந்ததுடன் அலுமாரிகளும் திறக்கப்பட்டிருந்தன. வீட்டின் அலுமாரிகளை சோதனையிட்ட போது அதில் இருந்த நகைகளை காணவில்லை. இதனையடுத்து வீட்டு உரிமையாளர் வவுனியா காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் மோப்ப நாயின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். இதன்போது காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியினை சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து 920,000 ரூபாவுக்கு அடகு வைக்கப்பட்ட நிலையில் 5.5 பவுன் நகையும் மீட்கப்பட்டது. மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த நபரை நீதிமன்றில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. அரிசியின் விலை குறைந்துள்ளதாக மரதகமுள்ள அரிசி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி சந்தையில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதனால் உள்ளூர் அரிசிக்கான தேவை குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தரமான சம்பா அரிசி 1 கிலோ 225 ரூபாவுக்கும் 1 கிலோ நாட்டு அரிசி 215 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தனியார் நெல் ஆலைகளின் உரிமையாளர்கள் தேவை தரத்தில் 1 கிலோ நெல் 120 ரூபாவுக்கும் 1 கிலோ ஈரநெல் 100 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் அரிசியின் விலை அதிகரிக்க எந்த காரணமும் இல்லை என்றும் இந்தியா மற்றும் சீனாவில் இருந்து உதவியாக பெறப்படும் அரிசி நாட்டில் விநியோகிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக உள்ளது. எதிர்வரும் பருவ காலத்திற்கு தேவையான அனைத்து ரசாயன உரங்களையும் வழங்குவதாக விவசாய அமைச்சர் உறுதியளித்ததாகவும் அதற்கேற்ப பணிகளை மேற்கொண்டால் எதிர்காலத்தில் அரிசி பிரச்சினை ஏற்படாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீட்டு பணிப்பெண் என்கின்ற போர்வையில் 30 பெண்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். அவர்களை துபாயில் அஜ்மலில் உள்ள ரகசிய வீட்டில் தங்க வைத்து பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட கொடூரமான சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் பின்னால் ஒரு கும்பல் இயங்குவதாகவும் தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் தொழிலாளர் அமைச்சு சுவிஸ் அபிவிருத்தி முகவர் இணைந்து நடாத்தும் பணியாளர்களின் பாதுகாப்பு தொடர்பான திட்டம் தொடர்பில் கம்பளையில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாடு ஒன்றின் போது இந்த திட்டத்தின் முகாமையாளர் சரத் துல்வலோ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். நாட்டிலிருந்து வீட்டு வேலைக்கு அழைத்துச் செல்லப்படும் பெண்களை பல்வேறு இடங்களில் தடுத்து வைப்பதாகவும் அவர்களுக்கு முறையான உணவு பானங்கள் கூட வழங்கப்படுவதில்லை எனவும் அவர்களின் சம்பள பணத்தையும் கொள்ளையடிக்கும் கும்பல் ஒன்று இயங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். துபாயில் உள்ள அஜ்மலில் உள்ள ரகசிய வீடு ஒன்றில் 30 பெண்கள் தங்க வைக்கப்பட்டு கொடூரமான முறையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காகவும் குழந்தைகளின் பசியை போக்கவும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்கின்ற போதும் கடத்தல்காரர்கள் தமது பணத்தை கொள்ளையடிப்பதாக அந்த பெண்கள் காணொலிகளை வெளியிட்டு குற்றம் சாட்டியுள்ளார்கள். குழந்தைகள் பட்டினியால் வாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் அழுது புலம்பும் காணொலிகளையும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இந்த பெண்கள் இலங்கையில் சட்டப்பூர்வ அனுமதி பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களினால் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற போதிலும் நியமிக்கப்பட்ட வேலைத்தளங்களுக்கு அவர்களை அனுப்பாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.